சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ர பாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தௌ புனப் புனஹ புகார ஸ்பந்தகாரோ வை ருகார ஸ்தன்நிவர்தகஹ அந்தகார நிரோதித்வா குருரித்ய விதீயதே ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினி வ்யாப்த தேஹாய தட்சிணாமூர்த்தயே நமஹ. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹவீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. தபோபிஹி க்ஷீண பாபானாம் சாந்தானாம் வீதராகினாம் முமுக்ஷூணாம் அபேக்ஷோயம் ஆத்மபோதோ விதீயதே. 62 ஸ்வயமந்தர்பஹிர் வ்யாப்ய பாசயன் அகிலம் ஜகத் ப்ரஹ்ம ப்ரகாஷதே வன்னிஹி பிரதப்தாய ச பிண்டவத். ஆத்ம லக்ஷணம், ஆத்மாவுடைய நேச்சர் என்ன? பிரம்ம லக்ஷணம், பிரம்மத்துடைய நேச்சர் என்ன? அல்லது என்னுடைய லட்சணம், என்னுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். கரெக்டாக யாருக்கு வந்து ஆத்மா அல்லது பிரம்ம நானுன்னு இருக்கும் இல்லையா? அந்த கேள்வி யாருக்கு வந்து ஆத்மா பிரம்மன் அப்படிங்கிறது நானுன்னு இருக்குன்னாக்க, யார் தன்னை ஆத்மா பிரம்மன் என்று புரிந்து கொண்டவனோ அவன். அல்லது யாருக்கு தான் ஆத்மா இல்லை பிரம்மன் இல்லைங்கிற தவறான அறிவு அறியாமை நீங்கியதனால் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் ஆத்மான்னு இருக்கும். ரொம்ப சிம்பிள். எப்படிப்பட்ட ஆத்மா அப்படின்னாக்க, ஸ்வப்பிரகாஷம் அப்படிங்கிறத கடைசியாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? பொதுவாக நான்னு சொல்லும்போது அதில் சேத்தனத்துவமும் இருக்கிறது, ஜடத்துவம் அச்சேத்தனத்துவமும் இருக்கிறது. அதனால் பிரகாஷஸ்வரூபம் ஜோதிஸ்வரூபம் அப்படின்னு சொல்லும்போது சைத்தன்யஸ்வரூபம் தான் என்னுடைய நேச்சருங்கிறது வந்து கிளியராக சொல்லுறது. அப்போது ஜடம் அப்படிங்கிற சொல்லு வந்து, ஜடம் அப்படிங்கிறது வந்து அது தானாக ஸ்வயமாக எந்த விதத்திலையும் அது தன்னையே வெளிப்படுத்தி கொள்ள முடியாது, தன்னையே வெளிப்படுத்திக்க முடியாது. அப்புறம் எந்த செயலிலும் ஈடுபட முடியாது, மற்ற விஷயங்களையும் வெளிப்படுத்த முடியாது. கரெக்டா? அப்போ இந்த ஜடங்கிற கேட்டகரியில் என்ன வருது? என்டையர் பிரபஞ்சம் வந்துடுது. முக்கியமாக நம்மளுடைய உடம்பு மனசு எல்லாமே வந்துடுது. அப்போ ஸ்வப்பிரகாஷம்னு சொல்லும்போது ஆத்மா பிரகாஷஸ்வரூபம் ஜோதி
ஜோதிஷாம் ஜோதின்னு சொல்லும்போது தன்னையே தானே வெளிப்படுத்தி கொண்டு மற்ற அச்சேதன விஷயங்களையும் வெளிப்படுத்துறது. அண்டு இதில் ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது, அச்சேதனத்திலேயே சில ஸ்பெஷல் கேட்டகரி அச்சேதனம் இருக்கிறது. அது என்னதுன்னு சொன்னால் மைண்டு, அந்தக்கரணம். அந்த அந்தக்கரணத்திற்கு என்ன கெப்பாசிட்டி, ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் அது மட்டும் இல்லையா, ஆத்ம ஆத்ம சைத்தன்யத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஆத்ம சைத்தன்யம் இல்லையா, ஆத்ம சைத்தன்யத்தை கொள்ளும் கொள்ளும் கொள்ளித்தா அப்படி கேட்பா இல்லையா, தமிழில் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அப்படி ஆத்ம சைத்தன்யத்தை தன்னிடத்தில் கொல்ல வைக்கும் சக்தி இருக்கிறது மைண்டில், அது அவைலபிளாக இருக்கும். கொல்லித்தா பொருத்தித்தா அப்படி இதில் உள்ளே போச்சா அப்படிலாம் சொல்லுவா இல்லையா. அப்போது மைண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் டைரக்டாக வந்து ஆத்மா வந்து சிதாபாசமாக பிரதிபலிக்கிறது. அதனால் என்ன ஆகிடுறது, அச்சேதனமாக இருக்கக்கூடிய மனசானது இல்லையா ஈஷிதம் பிரேஷிதம் அது வந்து ஆக்டிவேட் ஆகிறது. அதை ஒன்று வாட்டி இது வந்து ஒரு விதமாக சொல்கிறோம், ஆரம்பத்தில் எப்படி சொல்லுவோம். இப்போ ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் சர்வகம்னு சொல்ல போகிறார் ஒரு ஒரு வார்த்தையாக, அல்லது சர்வ வியாபகம். அது இந்த ஸ்லோகத்தில் அந்தர் பகிஷ்ச யத் வியாபியம், எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறது. எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறதுனா மனசையும் ஆத்மா வியாபித்திருக்கிறது, பர்வேடு பண்ணின்னு இருக்கிறது. அதனால் என்ன ஆயிட்டு, ஆத்மா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுன்னு சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எப்படி சொல்லணும், ஆத்மா எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறது, மனசையும் வியாபித்ததுனால மனசானது இயங்கிறது. அதே மாதிரி அதே விஷயம் என்ன சொல்லுவோம், ஆத்மா வந்து உடம்பையும் வியாபித்திருக்கு அதனால் உடம்பு இயங்கிறதா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல செக்கு வரும். அப்படியா, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், உடம்பையும் வியாபித்திருக்கணுமோ ஆத்மா, மனசை வியாபித்தா மாதிரி உடம்பையும் வியாபிக்கணுமா இல்லையா, பரவேடானுமா இல்லையா, கரெக்டா? அப்போது டெட் பாடி இல்லாமல் சேத்தனமாக இருக்கணுமே இல்லையா, ஏன் புரியறதா? அப்போது ஆத்ம வியாபகம் பர்வேஷன் எல்லாமாவும் இருந்தாலும் பாடிக்கு இல்லையா, தோ ஆல் பர்வேடிங் ஆத்மா இருந்தாலும் சித்ரூபமாக உடம்பில் இல்லை, சத்ரூபமாக மட்டுமே இருக்கிறது. ஏன்னா சித்தாக இருக்கிறதுக்கு மைண்ட் வேணும், அந்த கர்ணம் வேணும். ஓகே, தெர்ஃபோர் அப்போது டைரக்டாக மைண்டை வியாபித்து சத்து சித்தாக இருக்கிறது, பாடியை வந்து சத்தாக மட்டும் வியாபித்திருக்கிறது. அதனால் த்ரூ மைண்டு பாடி ஃபங்க்ஷன் ஆக, மைண்டு இருக்கிறதுனால உடம்பானது கையிலாம் தூக்க முடியறதில்ல, கை அதுவே போயிட்டு வருதா இல்லையா, கை அதுவே மேலே போயிட்டு வந்ததுன்னா என்ன பண்ணுவேன், டாக்டர் நான் ஒன்றும் பண்ணலை அதுவே ஏதோ பண்ணுது பாருங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா, அப்படி பண்ணலை. ஓகே, ஸோ இன்டைரக்டாக த்ரூ மைண்டு எல்லாத்தையும் ஆத்ம சைத்தன்யமானது எல்லாவற்றையும் வியாபித்து இதை இயங்க செய்கிறது த்ரூ மைண்டு இப்படி சொல்கிறோம். சாட்சி சைத்தன்யம் ஸ்வயம் அந்தா வகிஷ்டா வியாப்தம் இதை வந்து சொல்லி இதுக்கு என்ன உதாரணம் கொடுத்தாரு, அகிலம் ஜகத் பாசயன், புரியுறதா, அகிலம் ஜகத் பாசயன். அப்படி எப்படி வியாப்தம் அப்படின்னா மொத்த ஜகத்தை வியாபித்து வியாபித்ததுனால மொத்த ஜகத்தும் மைண்டு சென்சஸ் உடம்புங்கிற மீடியம் மூலியமாக எல்லாமே நமக்கு தெரியறது ஒளிர்ப்பிக்கப்படுகிறது. பிரம்ம பிரகாசதே இல்லையா, பிரம்மன் ஷைனிங், ஷைனிங்னா என்ன அர்த்தம், பிரகாஷ ரூபமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். பிரதப்த அயத பிண்டவது, எப்படி இந்த வியாபகத்திற்கு என்ன உதாரணம், எப்படி நெருப்பானது அக்னியானது இரும்பு, இரும்பில் வந்து பால் இருக்கும், ஃபயர் பால் இருக்கும், அயம்னா அயம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் அயன்னு அர்த்தம், இரும்புன்னு அர்த்தம். அதோடைய பிண்டம், பிண்டம்னா ரவுண்டாக இருக்கிறது. ஓகே, அப்போது நல்ல காய்ச்சினேல்னா இல்லையா, நல்லா இரும்ப காய்ச்சினா என்னாகும் புரியுறதோ, கல் நல்லா காஞ்சா என்னாகும், கல் அப்படியே
எரிமலை எப்படி வருது, என்ன இருக்கு அதில், கல், கல் ரெட்டாக இருக்கிறது இல்லையா. இங்கே வந்து இரும்பு, இரும்பு ரெட்டாகி எப்படி இருக்கிறது நெருப்பு. அதை இரும்பு பந்துன்னு சொல்ல மாட்டோம், நெருப்பு பந்துன்னு தான் சொல்லுவோம். இப்போ நெருப்பும் இரும்பும் இணைப்பிரியா அளவுக்கு நெருப்பானது வியாபித்திருப்பது போல, பிரதப்த அயபிண்டவது அப்படி, அது போல இந்த ஜெகத்தை, மொத்த அகில ஜெகத்தை, ஓகே, ஆத்ம சைத்தன்யம் அல்லது பிரம்ம சைத்தன்யம் வியாபித்திருக்கிறது. ஓகே, அதே போல அக்னியும் இரும்பையும் இந்த நெருப்பு பந்தில் எப்படி பிரிக்க முடியாதோ, அதே போல பிரம்மனையும், பிரம்மனையும் இந்த ஜெகத்தையும் பிரிக்க முடியாது, எப்படி ஒன்றாக இருக்கிறதோ. சரியா, ஒன்று வியக்த ஜெகத்தாக இருக்கும் அல்லது அவ்வக்த ஜெகத்தாக இருக்கும். நான் சொல்கிற வேர்ட்ஸ் புரியறதோ, மேனிஃபெஸ்டட் வேர்ல்டாக இருக்கும் இல்லைன்னா அன்மேனிஃபெஸ்ட் வேர்ல்டாக இருக்கும், புரியறதா. ஆக மொத்தம் இந்த ஜெகத்தானது பிரியாமல் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பண்ணுறோம்னாக்க, வரக்கூடிய ஸ்லோகங்களில் இதை ஆல்ரெடி நீங்கள் பார்த்தது தான். இந்த ஜெகத்தை எப்படிப்பட்டது, அஸ்திபாதி பிரியம் நாம ரூப பஞ்சகம், கரெக்டா. அறிவில் நாம் எது அஸ்திபாதி பிரியம் என்ன சொன்னோம், பூ இருக்கு, கேட்டுட்டு வந்தேலா, கேட்ட மாதிரி இருக்கா. பூ இருக்குன்னு சொன்னால் இருக்குங்கிறது எதோடையது, பூவுடையதா, யோசிச்சு பாருங்கோ. அதே போல வியக்தமாக ஜெகத் இருக்கு, அவ்வக்தமாக ஜெகத் இருக்குன்னு சொன்னால் இருக்குங்கிறது ஜெகத்துடையதோ இல்லையா. இருக்குங்கிறது வந்து ஜெகத்துடையது கிடையாது, ஜெகத்திற்கு இருப்பு கிடையாது இல்லையா. பிரம்மன் இருப்பு, ஜெகத் எப்படிப்பட்டது, ஒன்லி ஒரு ஒரு சொல்லு அவ்வளோதான், புரியறதோ. ஓகே, அப்படி இதை புரிஞ்சுக்கணும். இப்போ மனசு, புலன்கள், உலகம், உடம்பு எல்லாம் என்னாகும், ஜெகத்துக்குள்ளே வருதா இல்லையா. இப்போ ஜெகத்துக்குள்ளே வந்துருத்துன்னா அதுவும் எதை ஸ்டேட்டஸ், என்ன ஸ்டேட்டஸ், அதே மித்யாநாமரூப ஸ்டேட்டஸ்ஸு, சொல்கிறது புரியுறதா, அதே மித்யாநாமரூப ஸ்டேட்டஸ்ஸு. Therefore, ஓகே, சைத்தன்யமாக இருக்கட்டும், சேத்தனமாக இருக்கட்டும், அல்லது எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கட்டும், அது உடம்பு மனசு உலகத்தையோ இல்லாமல் ஆத்மா அல்லது பிரம்மனை மட்டுமே சார்ந்தது, பிலாங்கிங் டு பிரம்மன், பிரம்மனுடைய நேச்சர் அது, கரெக்டாக. அப்போ எண்ண ஓட்டங்கள், சிந்தனை, உடம்பு குண்டாகிறது, ஒல்லியாகிறது, இதெல்லாம் எதோடைய தன்மையாகிறது, இதெல்லாம் உடம்பு மனசுடைய நேச்சர், புரியறதா. பிரம்மனுக்கு உடம்பு கிடையாது, மனசு கிடையாது. ஓகே, அப்படிப்பட்ட ஆத்மா என்னது, ஸ்வயம் பிரகாஷா. இதை தான் 62 சொல்லி இப்போ 63 போகிறோம். ஜகத் விலக்ஷணம் பிரம்ம, பிரம்மனோன்யன்ன கிஞ்சன, பிரம்மாண்ய பிரம்மாண்ய யத் பாதி சேன் மித்யா யதா மருமரீச்சிகா த்ருஷ்யதே ஸ்ரூயதே யத்யத் பிரம்மனோன்யன்ன தத் பவே தத்வஜ்ஞானாஸ்ச தத்ப்ரஹ்ம சச்சிதானந்தமத்வயம். இது ரெண்டும் சேர்த்து பார்த்தா நல்லா இருக்கும். அப்போ எப்ப என்ன பார்த்தோம் இல்லையா, போன ஸ்லோகத்துல பிரம்ம அகிலம் ரெண்டு வார்த்தை, அகிலம் ஜெகத்துங்கிறது ஒரு விஷயம், தட் இஸ் என்டையர் பிரபஞ்சம், தட் மீன்ஸ் ஆல் வேர்ல்ட்ஸ், 7-14 லோகங்களும் இதில் வந்துடும். அப்படிப்பட்ட அகிலம் ஜகத்து, அப்புறம் பிரம்ம, இந்த ரெண்டு விஷயம். இது ரெண்டுத்துக்கும் இப்போ என்ன சம்பந்தம், பிரம்மனுக்கும் ஓகே
ஜகத்திற்கும் எப்படிப்பட்ட சம்பந்தம் இருக்கு? இத்தனை நேரம் பேசினது உங்களுக்கு ஏதாவது என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கு? என்ன ரிலேஷன்ஷிப்பு? ஓகே, தெரியலையா? சரி, ஆ அப்படியா? ஆ, வேற ஏதாவது இருக்கா ஆன்சர்? பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. இது கூட ஞாபகம் வரலன்னா நான் என்ன காரண காரியம் சொல்லி சொல்றேன். ஓகே, சத்தியமித்யா. ஓகே, அந்த சத்தியமித்யா ரிலேஷன்ஷிப்பை பகவத் பாதாலிங்க அழகா சொல்றார். அப்போ எப்போ சத்தியமித்யா ரிலேஷன்ஷிப் பாசிபிள்? எப்போ சத்தியமித்யா ரிலேஷன்ஷிப் பாசிபிள்னா, எப்போ மித்யா விஷயமானது ஒரு ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி இல்லையோ, சத்தியமானது வேறொரு ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. ஓகே, எது மோர் ரியலாக இருக்கும் சத்தியமித்யால? சத்தியமானது. ஓகே, இந்த இடத்துல சத்தியம் அப்படின்னா பாரமார்த்திக அப்சல்யூட் ரியாலிட்டி, மித்யாங்கிறது வந்து வியாபகாரிக அல்லது ரிலேட்டிவ் ரியாலிட்டி. ஏன் ரிலேட்டிவ்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பிரபஞ்சமானது அந்த அந்த பிரமாதாக்கு ரிலேட்டட். பிரமாதா யாரு? யாரு அந்த பிரபஞ்சத்தை அனுபவிக்கின்றவனோ. பிரமேய பிரமாதா இருக்கா இல்லையா, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். அந்த உலகத்திற்கு அந்த காலத்தில் யாரு எது பிரமாதாவோ அதுக்கு ரிலேட்டட். அந்த பிரமாதாவானது இல்லைங்கும் போது என்ன ஆகிடும்? இந்த பிரமேயமும் இல்லாமல் போயிடும். புரியுறதா? ஓகே, அப்படி இப்போ ஜாக்ரத் பிரமாதா இருக்கிறதுனால தான், சப்ஜெக்ட் இருக்கிறதுனால தான் ஜாக்ரத்து பிரமேயம் இருக்கிறது. இப்போ ஜாக்ரத் பிரமாதா எப்போ இருக்க மாட்டா? இப்போ இருக்க மாட்டான்னா சொப்னத்தில் ஜாக்ரத் பிரமாதா இருக்க மாட்டா. அங்கே யார் இருப்பா? சொப்ன பிரமாதா இருப்பா. அப் தேர்ஃபோர் அங்கே என்ன இருக்கணும்? ஆப்வியஸ்லி சொப்ன பிரபஞ்சம்தான். சொப்னத்துலேருந்து இல்லையா, உங்கள் பக்கத்தில் யார் படுத்துட்டு இருக்கான்னு பார்க்க முடியுமோ உங்களால்? யோசிச்சு பாருங்கோ. முடிய முடியாது. எப்படி உதாரணத்தில் ஜாக்ரத சொப்ன அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதமான ரியாலிட்டியில் இருக்கிறதோ, எது உண்மை? ஜாக்ரதா சொப்னமா? டவுட்டா? நான் இப்போ இந்த உதாரணத்தில் கேட்கும்போது இதை சொல்லணும். என்ன இது ரெண்டுத்தில் எது உண்மை? கரெக்டா? அதே மாதிரி. ஓகே, எப்படி இந்த வியாபகாரிக்கத்திற்கு இதோடைய மேலான உண்மை என்னது அப்படின்னா பாரமார்த்திகம். ஓகே, ஒன்னே ஒன்று ஜாகிரத் அனுபவத்தில் இருக்கும், சொப்னமும் அனுபவத்தில் இருக்கும். பாரமார்த்திகம் அப்படி ஆப்ஜெக்டாக அனுபவத்தில் இருக்காது, அனுபூதியாக இருக்கும். த வெரி செல்ஃபாக இருக்கும். செல்ஃப் எப்போ இல்லை? செல்ஃபை தேடிட்டு போகணுமோ? நீங்கள் தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமோ? யோசிச்சு பாருங்க. ஓகே, தெர்ஃபோர் எப்போ வந்து நம்ம அஜ்ஞான திருஷ்டியில் பார்க்குறோமோ, ஓகே, எப்போ அஜ்ஞான திருஷ்டியில் பார்க்குறோமோ அப்போ என்ன ஆகிடுறது? ஜகத்தை பற்றி சொல்லணும். எப்போ ஞானத்திற்கு வந்து நம்ம விசாரம் பண்ணுறோமோ அப்போது ஜகத்துடைய அதிஷ்டானத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். தெர்ஃபோர் ரஜ்ஜு சர்ப்பம் எடுத்துட்டேன்னா, இந்த ரஜ்ஜுக்கும் சர்ப்பத்திற்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன் இருக்கிறது? வெரி பெக்யூலியர் இல்லையா? என்ன பெக்யூலர் ரிலேஷன்ஷிப்பு? எப்படி சொல்லுவோம் அந்த மித்யாங்கிறது? எப்படி சொல்லுவோம்? கயரானது, ஓகே இல்லையா, கயரானது பாம்பிலிருந்து வேறாக இருக்கிறது. கரெக்டா? பாம்பானது கயிறில் தோன்றி, பாம்பானது கயிறில் தோன்றி கயிறினாலிருந்து கயிறிலேயே ஒடுங்கிறது. அதுக்கப்புறம் கயிறானது எல்லா காலத்திலும் பாம்பிலிருந்து வேறாக இருக்கிறதுங்கிறத ஒரு திருஷ்டியில் சொல்லுவோம். இப்போ எப்போ யாருக்கு வந்து பாம்பாக பார்த்துட்டு இருக்கானோ? கரெக்டாக? சரி, அப்புறம் பாம்பு, ஓகே, பாம்பு கயிறுன்னு இருக்கும்போது இதை சொல்லுவோம்.
ஏ எங்கேயா பாம்பு கயிறு தான் இருக்குன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? எப்போ வந்து கயிறு தெரிஞ்சு கொடுத்தோ அப்போ என்ன சொல்லுவோம் இல்லையா? பாம்பானது எப்போ வந்து பாம்பு கயிறுங்கிற ரெண்டு விஷயமா நமக்கு இருக்கிறதோ, தட் இஸ் பாம்பை எப்போ கயிறை எப்போ பாம்பா பார்த்துட்டு இருக்கேனோ அப்போ என்ன ஆயிடுறது? கயிறு வந்து பாம்பிலிருந்து வேறானது. அப்புறம் கயிறு வந்து காரணம், பாம்பு வந்து காரியம். புரியுறதோ? சரி, எப்போ கயிறுங்கிற ஞானம் வந்துடுதோ அப்போ என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஓகே, கயிறானது பாம்பிலிருந்து வேறானது, ஆனால் பாம்பானது கயிறிலிருந்து வேறானது கிடையாது. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ரெண்டு விஷயம் இருக்கணும் சம்பந்தத்துக்கு. அந்த ரெண்டு விஷயத்துடைய சம்பந்தம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்னு சொன்னால், ஒன்று வந்து இன்னொன்னுலேருந்து வேறாக இருக்கும், இன்னொன்று வந்து இதுலேருந்து வேறாக இருக்காது. நயா கணக்கு கரெக்டா? இப்போ கனவு காலத்தில் கனவானது எப்படி சொல்கிறது? கனவானது உங்களிலிருந்து வேறானதா? கனவு காலத்தில் கனவு உங்களிலிருந்து வேறானதா? ஆமாம், ஏன்னா கனவில் இருக்கும். விழித்த பிறகு கனவானது என்னிலிருந்து வேறானது இல்லை, அது மட்டும் இல்லை, எப்பொழுதுமே நான் கனவிலிருந்து வேறாக தான் இருக்கின்றேன்னு புரியுதா உங்களுக்கு? அப்போ கனவுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட சம்பந்தம்? எனக்கு என்ன என்ன அர்த்தம் முழிச்சுக்கிறேன் எனக்கு, புரியுறதா? ஓகே, அப்போ சத்தியம் மித்யா, ஏன்னா கனவு நான் இல்லாமல் இல்லை. ஓகே, கனவு இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டோம், கரெக்டா? ஓகே, அப்போது எது வந்து லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டியோ அது ஹையர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டியில் ஆசிரியத்து இருக்கிறது. ஓகே, கயிறானது பாம்பிலிருந்து வேறானது, பாம்பானது எப்பொழுதும் கயிறிலிருந்து வேறானது கிடையாது. இப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப், இது ஒரு எக்ஸாம்பிள். இது எப்படி பாசிபிள் இப்படி இல்லையா? இப்போது நீங்கள் இந்த மைக்கையும் டெஸ்கையும் எடுத்துட்டேல வச்சுக்கோங்க, அது மாதிரி சொல்ல முடியுமோ? மைக்கானது டெஸ்கிலிருந்து வேறானது, ஆனால் டெஸ்கானது மைக்கிலேருந்து வேறானதில் சொல்ல முடியாது இல்லையா? வியாபாரிகத்தில் ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோன்னு சொன்னால் மைக்கும் டெஸ்க்கும் ரெண்டும் இதுக்கு அது வேறு, அதுக்கு இது வேறு, கரெக்டா? அதே நேரத்தில் பாம்பு கயிறு எடுத்துண்டாலோ இல்லையா, தூங்குறவனும் சொப்பனத்தையும் எடுத்துண்டாலோ கரெக்டா அப்படி சொல்ல முடியாது. ஓகே, கரெக்டா? அப்போது புரியுறது, இப்போ சத்தியமித்யா ரிலேஷன்ஷிப்பு எது எது வந்து என்ன எப்போதுமே இருக்கிறதோ வேறாக இருந்து, ஓகே, அது வந்து சதா இருக்கிறதோ நித்தியமாக இருக்கிறதோ அது சத்தியம். அதே நேரத்தில் எதற்கு சார்ந்து டிபெண்ட்டாக, கயிறானது எது மேலே டிபெண்ட்டு? கயிறு பரவாயில்லையே, பாம்பானது எது மேலே டிபெண்ட்டு? கயிற்றின் மேல் டிபெண்ட்டு. அப்போ பாம்பு கயிறை சார்ந்திருப்பதனால ஓகே பாம்பானது கயிற்றுக்கு வேறாக இருக்க முடியாது. கயிறானது பாம்பை சார்ந்திருக்கிறதோ? அப்போது இந்த விஷயத்தை வந்து இப்படி சொல்கிறாரு. ஏன்னா வியாபாரிகத்தில் ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோன்னா அதற்கு சமான சத்தா இருக்கிறது. ஓகே, அதே நேரத்தில் இந்த எக்ஸாம்பிள் சத்தியமித்யா ரிலேஷன்ஷிப்பில் சமான சத்தா கிடையாது. ஓகே, தேர்ஃபோர் அதே மாதிரி தான் காரண காரியம் எதுக்கு சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கணும். எதுக்கு காரண காரிய பிரக்ரியா, எங்கே வந்து அத்தியாரோபம் அப்பவாதம், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கணும். காரண காரிய ரிலேஷன்ஷிப் எதுக்கு சொல்கிறதானா அப்படின்னாக்க, காரணமானது எப்போதுமே காரியத்திலிருந்து வேறானது, காரியமானது எப்பொழுதுமே காரணத்திலிருந்து வேறானது இல்லை, கரெக்டா? அப்புறம் காரணம் காரியம்னு ரெண்டு கிடையாது, அதுவும் புரியறதா உங்களுக்கு? காரணமானது சத்தியம், காரியமானது மித்யா. இது ரொம்ப முக்கியம்,
எது காரணம் இப்போ இங்க? எது காரணம் இல்லையா? எது காரணம்? சத்திய பிரம்ம காரணம் அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். Therefore, ஜகத் விலக்ஷணா பிரம்ம. பிரம்மன் எப்படிப்பட்டது? ஜகத்திலிருந்து வேறானது, விலக்ஷணம். ஜகத்திற்கூட இல்லையா, ஜகத்திற்கூட எந்த சம்பந்தம் இல்லாம, அதாவது சம்பந்தம் சொன்னே சம்பந்தம் இல்லைன்றே, பிரம்மன்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்ல எந்த சம்பந்தமும் கிடையாது. ஜகத்து அப்படிங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்ல சத்தியமித்யா சம்பந்தம் உண்டு. Therefore, பிரம்ம ஜகத்துங்கிற ஸ்டார்ட் பாயிண்ட்ல ஜகத் விலக்ஷணம் பிரம்ம, ஜகத்திலிருந்து வேறானது, நாட் கன்ஃபைன் டு லிமிட்டெட் டு ஜகத்து. பிரம்மனா அந்யத்து ந கிஞ்சன அஸ்தி. ஓகே, அந்த பிரம்மனானது பிரம்மனுக்கு வேறாக வேறு ஒன்று கிடையவே கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரம்மன் ஜகத்துக்கு வேறானது, பிரம்மனுக்கு வேறா ஜகத்துன்னு ஒன்று கிடையாது. பிரம்மணா அந்யத்து ந கிஞ்சன அஸ்தி. அந்யத்துனா என்ன அர்த்தம் இங்க? ஜகத்து. அந்யத்து பிரம்மணா இல்லையா, ஜகதா அந்யத்து ந கிஞ்சன அஸ்தி. பிரம்மனுக்கு வேறாக ஜகத்து ஒன்று கிடையவே கிடையாது, இருக்கவே முடியாது. தேர்ஃபோர் பிரம்ம வந்து ஜகத் விலக்ஷணம். தட் மீன்ஸ் பிரம்மணா ஸ்வதந்திர சத்தா, இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, ஜகத் எப்படிப்பட்டது? ஜகத் எப்படிப்பட்டது? பிரம்ம ஆஸ்ரயா, ஜகத்து டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். தேர்ஃபோர் ஓகே, ஐயோ ஜகத்து கிடையாதா, உடனே என்ன ஆகும் மைண்டு? கிடையாதா, கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கு தெரியக்கூடாது, எனக்கு அனுபவத்தில் இருக்கக்கூடாது. இங்கே பாரு, ஓகே, அந்த அனுபவத்தில் இருக்கும். இப்போ ஜகத் அனுபவத்தில் இருக்கா இல்லையா? ஆனால் ஜகத்து வந்து எப்படி இருக்கிறது? சார்ந்து இருக்கிறது. எப்படி சொல்லுவோம் அது? கண்ணால் பார்த்து சார்ந்து இருக்கான்னு சொல்கிறோமா? நோ, சாஸ்திர பிரமாணம் ஜகத்து டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்கிறது. இதை தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஜகத்து அப்படியே தான் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் கண்டினியூ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டினியூ ஆகிறதுனால பிரம்ம அந்யத்து பாதி சேத், அந்த எக்ஸ்பீரியன்ஷியலாக அந்த அனுபவபூர்வகமாக அல்லது அனுபவத்தை வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஜகத்தை என்னன்னு சொல்கிறோம்? ஆக்சுவலாக ஜகத்து கிடையாது, ஆனால் ஜகத்து மித்யான்னு சொல்கிறோம். பிரம்மனுக்கு வேறா ஜகத்துன்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்லி அப்புறம் ஜகத்தானது எப்படி மித்தியான்னு சொல்றோம்? கன்ஃபியூஷனா இருக்குல்ல, கன்ஃபியூஷனே கிடையாது. அந்த கன்ஃபியூஷனே கிடையாதுன்னு தான் கன்ஃபியூஷனா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஜகத் அப்படிங்கிற வெச்சுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஜகத் உண்மையிலேயே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஜகத்து நித்யாவா இருக்கு, ஜகத்து பிரம்மனை சார்ந்து இருக்கிறது, ஜகத்து பிரம்மனுக்கு வேறா இல்லை, இதெல்லாம் ஜகத்தை வச்சு சொல்றோம். பிரம்ம அப்படி சொல்லும் போது ஜகத்திற்கு வேறாக இருந்து கொண்டு பிரம்மனுக்கு வேறாக இல்லையா ஒன்று கிடையவே கிடையாது. ரெண்டு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல ஒரே விஷயத்தை சொல்றோம். எப்படி பார்த்தாலும் ஒன்று நாமரூபம் அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா அஸ்திபாத்தி பிரியம் தான் இருக்குன்னு சொல்லணும். கரெக்டா இல்லையா? ஓகே, பானை பானை பானை, ஏ பானை என்ன, பானை என்னங்கும்போது களிமண். இப்போ களிமண் அறிவு வரும்போது பானை என்ன ஆகிடுறது? பானையை வந்து வியாபாரிகமாக நம்ம சொல்லிண்டு, ஆனால் அறிவில் பானைங்கிறது வந்து என்ன ஆகிடுறது? ரிசால்வ் ஆகிடுறது. எங்கே? களிமண்ணுங்கிற சத்தால ரிசால்வ், பிரவிலாபனம் ஆகணும். அதே மாதிரி ஜகத்து ஜகத்து ஜகத்துன்னு சொல்லிட்டு இருக்கிற மட்டும் காரண காரியம் எல்லாம் சொல்லணும், பகவான்லாம் சொல்லணும். ஜகத் அப்படிங்கிறது என்னன்னு பிரம்மன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஜகத் என்ன ஆகிடும்? பிரவிலாபனமாய் இருக்கிறது பிரம்மன் தான். அதனால மித்யா ஜகத்து அதிஷ்டானம் பிரம்மன்னு சொல்லலாம், ஓகே, இல்லை சத்தியம் பிரம்மன்னு சொல்லலாம். மித்யா ஜகத் அதிஷ்டானம் பிரம்மன்னு சொல்லலாம்,
எப்படி ஜகத்துங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நாம ரூபத்துக்கெல்லாம் எது அதிஷ்டானமா இருக்கிறதோ, எப்படி கயரானது பாம்புக்கு அதிஷ்டானமா இருக்கிறதோ, அப்போ நம்ம என்ன பண்றோம், பாம்பை வச்சுண்டு சொல்றோம், ஜகத்தை வச்சுண்டு சொல்லும் போது நித்யான ஜகத்துன்னு சொல்றோம். உண்மை இதுதான் அப்படின்னு இந்த திருஷ்டியில சொல்லும் போது இருக்கிறது பிரம்மன் மட்டும்தான், ஜெகத்துங்கிறது ஒண்ணு ஆக்சுவலா அதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாதுங்கிறத சொல்றோம். புரியுதுதான் உங்களுக்கு? ஆ, கஷ்டமா இல்லையே? இப்போ ஜெகத் விலக்ஷணம் பிரம்ம, பிரம்மனோன் அந்யத் அந்யன் அந்யத்து ந கிஞ்சன. அதே போல பிரம்மண்ய பாதி சேது, பிரம்ம அந்யது பாதி சேது மித்யா. பிரம்மனுக்கு வேறாக ஒன்று அனுபவத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த அனுபவத்தை என்ன சொல்லுவோம், மித்யான்னு சொல்லுவோம், அப்படி சொல்கிறோம். ஆக மொத்தம் இருக்கிறது பிரம்மன் தான், நமக்கு அனுபவத்தில் இருக்கிறதெல்லாம் உடம்பு மனசு உலகம் எல்லாம் மித்யா. எப்படி? யதா மறுமரீச்சிகா. மறுமரீச்சிக்கான்னு என்ன அர்த்தம்? காணல் நீர். புரியறதோ? காணல் நீர் அப்படிங்கிறதுனா என்னன்னு சொல்லுவேன், காணல் நீங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்ல காணல் நீருங்கிறது என்னது? மண். புரியுறதா? அந்த வெப்ப மண், ஹாட் சாண்ட் தான் காணல் நீர், கரெக்டா? அப்போ இப்படி சொல்லலாம் இல்லையா, அந்த ஹாட் சாண்டுக்கு வேறாக ஒன்று ஜலம்னு ஒன்று நீர்ன்னு கிடையாது. இருக்கிறது அங்கே என்ன இருக்கிறது? சூடான மண் தான். இல்லையே, பாரு தெரியறது பாரு, என்னது காணல் நீர் தெரியறதுனாக்க, நீர் தெரியறதுனாக்க, ஏ அந்த நீர் காணல் நீர், அதுக்கு தான் அதுக்கு பேர் நீர். இல்லைன்னா சாதாரண நீர்ன்னு சொல்லலாமே. ஏ அந்த நீர் என்ன நீர் அப்படின்னு சொன்னால் வெறும் நீராக அப்பியர் ஆகிற நீர் சொல்லலாம் இல்லையா, அதான காணல் நீர். அதே மாதிரி ஜகத்து ஜகத்துன்னு சொல்லின்றா, ஜகத்துன்னு ஒன்று தனியாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது, ஆனால் பிரம்மனுக்கு வேறாக ஒன்று கிடையவே கிடையாது. தேர்ஃபோர் என்ன சொல்றோம், பிரம்ம சத்தியம் ஜெகத்து மித்யா. நான் கன்ஃபியூஸ் பண்ணலைன்னு நினைக்கிறேன், கிளியரா இருக்கு இல்லையா? ரெண்டு ரெண்டு கண்ணோட்டத்தில் சொல்றோம். ஓகே, அத்தியாரோப காலத்தில் ஜெகத்து ஜெகத்து ஜெகத்துன்னு சொல்லுவோம், அப்பவாதத்தில் வந்து ஜெகன் மித்யா சொல்லி அந்நத்திர ஜெகத்து நாஸ்தின்னு உபசமம் பண்ணிடும். பிரபஞ்ச உபசமம்ங்கிறது அப்பவாதம், ஜெகத்து பற்றி சொல்லி சொல்றதெல்லாம் அத்தியாரோபம். எப்போ மித்யாத்வத்தை நம்ம காட்டும் போதே என்ன ஆயிடுறோம், அங்கே வந்து பிரம்ம திருஷ்டியில பிரபஞ்ச ரஹிதம்னு சொல்லி மித்யாத்வத்தை நிச்சயம் பண்றோம். ஓகே, எதா மறுமரீச்சிக்கா இவ. அப்போ அங்க காஞ்சி போன சூடான நிலம் தான் எப்படி இருக்கிறதோ, ஓகே மண்ணு தான் எப்படி இருக்கிறதோ, அதே போல இங்க காஞ்சி போன சூடான பிரம்மன் சொல்லக்கூடாது. இங்கே என்ன இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் சத்தாவாக சத்தாக இருக்கக்கூடியது பிரம்மன் தான். ஜகத்தாக காணல் நீர் போர் தோன்றுகிறது, உடம்பாக தோன்றுகிறது, மனசாக தோன்றுகிறது. ஆனா பிரம்ம அதிரிக்தம் வத்திரிக்தம் கிஞ்சன நாஸ்தி, உடம்பு மனசு வேர்ல்டெல்லாம் நாஸ்தியோ நாஸ்தி. புரியுறதா உங்களுக்கு? ஏன்னா எது இருக்கிற மாதிரி இருக்கிறதோ அது இல்லாதது போல அந்த நாஸ்திய சொல்றோம் இங்க, கிளியர்? அப்புறம் அது எப்படி சொல்றாரு, திருஷ்யதே ஸ்ரூயதே யத் பிரம்மணா, திருஷ்யதே ஸ்ரூயதே யத் பிரம்மணா அந்யத்ர தத் பவேத். ஓகே, அந்த போன ஸ்லோகத்துல வந்து 64 போயிட்டோம், போன ஸ்லோகத்துல வந்து பிரம்மனுக்கு வேறாக என்ன இருந்தாலும் அது மித்யான்னு சொல்லிடுது. ஏன்னா பிரம்மன் சத்தியம்னு சொல்லி என்ன, எப்படி அந்த மித்யா அப்படின்னா, எது எது திருஷ்யதே ஸ்ரூயதே ஸ்பர்ஷ்யதே இல்லையா, அப்புறம் ருச்சயதே, அப்புறம் கிராண்யதே. புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் திருஷ்யத்தில் இருக்கிறதோ, இதெல்லாம் உங்களுக்கு கேட்கக்கூடிய விஷயமா இருக்கிறதோ, ருசிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதோ, நுகரக்கூடிய விஷயமா இருக்கிறதோ, இதெல்லாம் தத் பிரம்மத்ர அந்யத்து நபவேது, பிரம்மனுக்கு வேறாக கிடையாது அப்படின்னா இவற்றுக்கெல்லாம். ஓகே, சப்த ரூப ஸ்பரிஷ ரசகந்தாதி விஷயங்களுக்கு சுதந்திரமான இருப்பு கிடையவே கிடையாது. ஓகே, அப்போ எதெல்லாம் நாம் அனுபவிக்கிறோமோ அது பிரம்மனாகிய என்னிடத்திலிருந்து வேறானது கிடையாது. பிரம்ம வத்திரிக்த நாஸ்தி.
ஓகே. நது ஸ்வ சத்தயா சத்தாவந்தஹ. ஓகே, புரியுதா? அப்போ எல்லாமே பிரம்மனிடத்தில் இருக்கிறது. ஸ்வசத்தையா ந சத்தாவந்தா, சுதந்திரமான இருப்பு இல்லாததாக இருக்கிறது. புரியுறதா? அதற்கே ஸ்வயமான சுதந்திரமான இருப்பற்றதாக இருக்கிறது. கடசிய சத்தா என்னது? கடசிய சத்தா என்னது? மிருத்திகா. புரியுறதோ இல்லையா? அதே போல ஜகதசிய சத்தா என்னது? என்னது? மனஹா. அதே போல ஜகத்திற்கு ஸ்வய ஸ்வய சத்தா அல்லது ஸ்வதந்திர சத்தா ந அஸ்தி. அதனால புரியுறதா? நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அது பிரம்மனுக்கு வேறாக இல்லாததுனால அனுபவிக்கக்கூடிய ஜகத்தானது மித்யா. புரியுறதோ? அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய பிரம்மன் சத்தியம். ஓகே, அப்போ நீ வேற வேற பார்த்தேன்னா பிரம்மனை அலவுனதில் இருக்கிறது ஜெகத்து தான் அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு? அப்படின்னு சொல்லும்போது என்னாயிடுச்சு? பிரம்மன் வேற ஜெகத்து வேறன்னு ஆயிடுச்சு. பிரம்மன் வேற ஜெகத்து வேறன்னு ஆச்சுனாக்க என்ன அர்த்தம்? அஜ்ஞான திருஷ்டி. எத்த அஜ்ஞானம் ஜெகத்து திருஷ்டி, எத்த ஞானம் தது தத்திர பிரம்ம திருஷ்டி. கிளியரா இருக்கா? அஜ்ஞானத்தினால ஜெகத்துன்னு ஒண்ணு இருக்கு, பகவான்னு ஒண்ணு இருக்கான். ஞானம் வரும்போது ஜெகத்துன்னு ஒண்ணு தனியா கிடையாது, பகவானுங்கிறது வந்து பிரம்மனே. தேர்ஃபோர் தேர்ஃபோர் என்ன ஞானம்? அந்த பிரம்மன் நானே. புரியுறதா? அப்படி தத்துவ ஞானாச்ச. புரியுறதா? இப்போ உண்மையான ஞானம் ஏற்படுவதனால பிறக்கிறதுனால புரியறதுனால ஓகே பிரம்ம ஞானாச்ச. தத்துவம்னா இந்த இடத்துல உண்மைன்னு அர்த்தம். எதை பற்றின உண்மை? பிரம்மனை பற்றின உண்மை, ஆறு ஜெகத்து பற்றின உண்மை. அந்த பிரம்மன் சச்சிதானந்த அத்வயம். சச்சிதானந்த அத்வயம், அந்த பிரம்மன் சத்தாக சித்தாக ஆனந்த ஸ்வரூபமாக பூரணமாக அத்வைதமாக இருக்கிறது. புரிஞ்சுக்கோங்கோ, கரெக்டா? அப்போ ஜெகத்து அப்படிங்கிறது எப்போ ஜெகத்தா இருந்திருக்கு? இப்போ பாருங்கோ, புரிஞ்சதுக்கப்புறம் ஜெகத்துங்கிறது எப்பவுமே ஜெகத்தா இல்லை, எப்பொழுதுமே பிரம்மனாக இருந்திருக்கு. ஏன்னா ஓஹோ அஜ்ஞானத்தினால ஜெகத்தா இருந்து ஞானத்தினால ஜெகத்து பிரம்மனாக மாறிடுதா? மாறலை இல்லையா? பாம்பு எப்போ இருக்கும்? கயிறு தெரியாத மட்டும் பாம்பு இருக்கும். அப்போது பாம்பாக இருக்கும்போது கயிறு பாம்பாக மாறித்தோ இல்லை? நல்லா புரிஞ்சுக்கோங்கோ இல்லையா? அப்போது கயிறுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பாம்பு திருஷ்டி, பாம்பு அப்படிங்கிற தவறான எண்ணம் நீங்கிறது. பிரம்மனை புரிஞ்சதுக்கப்புறம் இல்லையா என்ன தெரியறது? ஜெகத்து அப்படின்னு ஒரு திருஷ்டி நீங்கிது. எப்போ ஜெகத்தும் பாம்பும் ஒன்று போல நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பிரம்மன் யார்? யாரை பற்றி பேசுகிறோம் இப்போ? ஜீவன் முக்தா ஞானியை பற்றி பேசுகிறோம். அந்த ஞானிக்கு பிரம்மன்கிறதுக்கு பொருள் என்ன? அகம்னு அர்த்தம். புரியுறதோ? தத் ஞானாஸ்ச தத் பிரம்ம சச்சிதானந்த அத்வயம். இருக்கிறது ஒரு ஒரு வஸ்து தான், இரண்டாவது ஒன்று கிடையாது. சர்வகம் சச்சிதாத்மானம் ஞான சக்ஷுர் நிரீக்ஷதே அஜ்ஞான சக்ஷுர் நேக்ஷேத ஆஸ்வந்தம் பானுமந்தவத். Therefore, ஆத்மன் ஆத்மானம் ஞான சக்ஷு நிரீக்ஷதே அஜ்ஞான சக்ஷு ந ஈக்ஷதே. எப்படி அழகா சொல்றார் பாருங்க. சக்ஷுனா என்ன? கண்ணு, அது நார்மல் மீனிங். சக்ஷுனா என்ன? விஷன் அர்த்தம் இல்லையா? என்ன விஷன் இங்க? அத்வைத விஷன் அல்லது பிரம்ம திருஷ்டி, ஞான திருஷ்டி, ஞான ஞானக்கண் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த ஞானத்தை பொறுத்து பார்த்தோம் என்றால் இல்லையா, புரிந்த பிறகு பார்த்தோம் என்றால் சர்வகம் சச்சிதாத்மானம்.
சர்வகம்னா எல்லாம், சர்வத்ர எல்லாம், சர்வ வியாபகம்னு அர்த்தம், ஆல் பர்வேடிங் அர்த்தம். என்னது? சச்சிதாத்மா தான் எல்லாமாகவும் இருக்கிறது. யாருக்கு? ஞான சக்ஷுகு நிரீக்ஷத்தேனா, நிச்சயமாக சொல்லுவார். என்ன தவிர? பிரம்மனை தவிர வேற ஒன்றும் இல்லையே இல்லையப்பா. ஆத்மானம் இங்க அழகா போட்டிருப்பாங்க, ஆத்மானம்ங்கிற வார்த்தை போட்டுருக்கோம். அப்பப்போ டவுட் வந்துடும், ஒரேடியே பிரம்ம பிரம்மன், நம்ம பிரம்மன் இருக்கு பிரம்மன் இருக்குன்னு நம்ம தனியாக பேசுவோமோன்னு சொல்லிட்டு, என்ன தவிர ஒன்றும் இல்லை. அந்த பிரம்ம லட்சணம் என்னது இங்க? சச்சிதாத்மா. மகா வாக்கியம் சொல்லிகிட்டே வருவார். ஓகே, ஞானிக்கு ப்ராப்ளமே இல்லை. மகா வாக்கியம் இஸ் வெல் அசிமிலேட்டட், நிச்சயமாக நிரீக்ஷத்தை எல்லாம் தெளிவாக தெரியும், டவுட்டே இருக்காது. ஓகே, வேற மீனிங் வராதங்க, புரியுறதா? சம்சய ரஹித இல்லையா, விபர்ய ரஹித நிச்சய ஞானேன நிரீக்ஷதே. யாருக்கு? ஞான சக்ஷு உடையவனுக்கு. எப்படி ஞான சக்ஷு உங்களுக்கு வரும்? மூணாவது கண் எப்ப வரும்? எல்லாருக்கும் மூணாவது கண் இருக்கு தெரியுமோன்னோ, எப்ப வரும் மூணாவது கண்ணு? போய் லிங்கத்தை போய் முட்டின்டா வருமா? எங்க வரும்? முறையாக தகுதி பெற்று தபோபிகி க்ஷீண பாபானாம் சாந்தானாம் வீதராகினாம், அப்படி முமுக்ஷு ஆகி தகுதியை பெற்று குருவிடத்தில் சவண மனன நிதித்தியாசனம் பண்ணும்போது மண்டையில குட்டி ஓட்ட ஓப்பன் ஆகுதோ இல்லையோ, கண்டிப்பா என்ன ஆகும்? இங்கேயே இப்போவே மூணாவது கண்ணு ஓப்பன் ஆகும். நெருப்புலாம் வருமாஜி, நீங்க ஸ்தூலமா யோசிக்காதீங்கோ. இது எப்படிப்பட்ட சக்ஷு? அந்த கர்ணத்தில் இருக்கக்கூடிய ஞான ஒளி, ஞான விஷன், ஞானம் வரும். என்னது? நான் அந்த பிரம்மன், நான் தான் எல்லாமாக இருக்கின்றேன். முடிஞ்சு போச்சு. சர்வ நாமரூபம் என்னது? நான் தான், என்னோட மகிமா இல்லையா, என்னோட தோற்றமே, என்ன தவிர வேற இல்லை. அஜ்ஞான சக்ஷுதே ந ஈக்ஷதே. அஜ்ஞானிக்கு எப்படி இருக்கும்? இது தெரிஞ்ச பாடு இல்லை, புரியுறதா? அஜ்ஞானிக்கு இது தெரிஞ்ச பாடு இல்லை, அதனால என்ன ஆகும்? நம் என்னை தவிர பகவான் இருக்கார், என்னை தவிர எல்லாம் இருக்கிறது, என்னை தவிர நீ இருக்க, நீ என்ன சொன்ன, நான் ஒன்று சொன்னேன், என்னால் அதை பண்ண முடியல, என்னால் இதை பண்ண முடியல, நீ ஏன் அப்படி பேசுகிற, என்ன நீ பார்த்துக்கணும், எனக்கு நீ இதெல்லாம் செய்யணும், உன் டியூட்டி நீ செய்ய மாட்டியா, என் டியூட்டி நான் செய்ய மாட்டேன்னா, நீ அதை பண்ண முடியும், எல்லாம் மொத்த வாழ்க்கையை போட்டுக்கணும். அதுக்குள்ள என்னெல்லாம் நம்ம பேசுகிறோம் எல்லாம் அதுக்குள்ளே வந்துடும். அது யாரு? அஜ்ஞானி சக்ஷுகு, அஜ்ஞான சக்ஷுகு, லொல்ல கண்ணான்னு வச்சுக்கோங்க வேணாம், புரியுறதோ? ஆ, நம்ம எல்லாம் எப்படி லொல்லக்கல்லா? ஏ, நம்ம எப்படிப்பட்டவா? ஞான திருஷ்டி, புரியுறதா? அதுக்கு என்ன உதாரணம்? பாஸ்வந்தம் பானும் அந்தவத், அந்த அப்படின்னா குருடன், நானே லொல்லக்கண்ணன் சொல்லிட்டேன், இங்க பா இப்படி நானே பரவாயில்ல. ஆச்சாரம் என்ன பண்றாரு? குருடன்ங்கிறார். குருடனுக்கு எப்படி, எப்படி குருடனுக்கு இல்லையா பகல், ஏய் உனக்கு பகல்லையே பசுமானு தெரியலதான், உனக்கு எப்படிதான் ராத்திரியில எருமாடு தெரியும், இப்படிலாம் கேட்பான் இல்லையா, ஒரு பரமொழி இருக்கு இல்லையா. எப்படி வந்து குருடனுக்கு வெளிச்சம் இருந்தாலும் பானு பாஸ்வந்தம், அல்லது பட்ட பகல்லையே சூரிய வெளிச்சத்திலேயே எதுவும் பானும் அந்தவது, சூரியன் வெளிச்சம் தெரியாதோ எதுவும் தெரியாதோ, அதே போல எப்படி இருக்கு? பிரம்மனா இருந்து சர்வம் பிரம்மமயம், அது இருந்தும் அது அப்படி ஒளி பொருந்திய ஸ்வப்பிரகாசமாக இருக்கக்கூடிய பிரம்மன் தெரியாம இருக்கு. எதனால? அஜ்ஞான சக்ஷுனால. அப்புறம் என்ன? அந்தஹா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. என்னது? ஆந்தன்னு அர்த்தம். ஆந்தன்னா என்னது? அவுல். அவுல் என்ன பண்ணும்? காத்தால பகல்ல ஒன்றும் தெரியாது, நமக்கு நைட் விஷன் வரது இல்லை, ஆந்தைக்கு நைட் விஷன் மட்டும்தான், புரியுறதா? இப்போ பகவத் பாதாலும் சாஸ்திரமும் இல்லையா, சாஸ்திர கண்ணை பத்தி பேசுறது, நமக்கு நம்ம கண்ணே ப்ராப்ளம் ஆயிட்டு. நம்ம எங்க போக்கஸ் பண்ணணப்போ? சாஸ்திர கண்ணுல போக்கஸ் பண்ணிட்டோம்னா இந்த கண்ணு என்னன்னா என்ன ஆகும், புரியுறதா? யோசிச்சு பாருங்க. தேர்ஃபோர் பாஸ்வந்தம் பானும் அந்தவத்து, பகல்ல வந்து எல்லாம் சூரியன் இருந்தாலும் குருடனுக்கு எதுவும் தெரியாதோ, அதே போல அஜ்ஞானிக்கு சதா சர்வதா தன்னுடைய ஸ்வரூபம் எல்லாம் பிரம்மனுங்கிறது வந்து தெரியாது. ஏன்னா அஜ்ஞான சக்ஷு. ஸ்ரவணாதி
ஸ்ரவணாதிபிஹி உத்தீப்தஹ ஞானாக்னி பரிதாபிதஹ ஜீவ சர்வமலான் முக்த்வா ஸ்வர்ணவத்யோததே ஸ்வயம். ஸ்வர்ணவத் ததே ஸ்வயம். ஒரு உங்களுக்கு தங்கம் எப்படி கிடைக்கும்னு தெரியுமா? முதல்ல உதாரணத்தை பார்த்து முன்னாடி முடிச்சிடுறோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தங்கம் எங்கேருந்து வரும்? கடையில் என்ன வரும் இப்படி சொல்லக்கூடாது. தங்கம் எங்கேருந்து கிடைக்கும்? சின்ன கல்லோ பெத்த லாபம் நான் பார்த்துருக்கலாம் தெரியல. அந்த காலத்து கல்லு இல்லையா, ரத்தனங்கள் கிடைக்கிற மாதிரி தங்கம் கிடைக்கும். தங்கம் எப்படி கிடைக்கும்? அப்படியே நல்ல பிஸ்கெட்டாக கிடைக்காது. என்ன கிடைக்கும்? மண்ணோட மண்ணா கல்லோட கல்லாக இருக்கும். அந்த கல் தங்க கல்லுன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம பாட்டுக்கு யாரும் கன்றா போடு போடுன்னு போட்டுருவோம். நம்ம நமக்கு எங்கே அப்படியே பல பலன்னு பார்த்து தான் பழக்கம் கண்ணாடிக்குள்ள புரியுறதா? ஆனால் இதுக்குன்னு சில இதெல்லாம் இருக்கிறது. நீங்கள் வந்து இங்கே பெங்களூர் போகும்போது என்ன என்னது கோலார் கோல்டு ஃபீல்ட்ஸ் அங்கே வேணால் பொத கட்டின்னு கொதிச்சுட்டு அப்படியே சுருண்டுட்டு வா, நிறைய அங்கெல்லாம் ஒட்டின்னு இருக்கும் தங்க பிரசனமாக எடுத்தால் அப்படியே நிறைய லட்ச லட்சமாக கிடைக்கும். ஏதோ ஒன்று பண்ண இல்லையா, அங்கே என்ன கிடைக்கும், எப்படி இருக்கும் அந்த கோலார் கோல்டு ஃபீல்ட்ஸில் எல்லாமே மண், கருப்பு மண், எல்லாம் ரெட்டு மண், இது மண், சகதி சேர் எல்லாம் சேர்த்து உள்ளுக்குள்ளே கல் இருக்கும். அப்போ அந்த உள்ளுக்குள்ளே தங்கம் இருக்கிறது என்ன பண்ணணும்னாக்க, நிறைய ப்ராசஸ் இருக்கிறது. முதல்ல அந்த மண்ணை எடுப்பா, அப்புறம் இந்த கல் எடுப்பா, அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் கெமிக்கல்லாம் விட்டு மிச்சதெல்லாம் போகிற மாதிரி இவ்வளோ ப்ராசஸ்லாம் பண்ணி கடைசியில் ஆல்ரெடி தங்கம் இருக்குது. இதெல்லாம் மிச்சதெல்லாம் நீக்கிட்டால் தங்கம் மட்டும் இருக்கும், கரெக்டாக? அது மாதிரி இல்லையா, என்னுடைய ஸ்வரூபம் எப்படி அந்த மண்ணில் கல்லில் ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி என்னுடைய பிரம்மஸ்வரூபம் சதா அஸ்தி. ஸ்ரவணாதிபிஹி உத்தீப்தா ஞானாக்னி பரிதாபிதா. புரியுறதா? எப்படி சொர்ணமானது அந்த மண்ணிலிருந்து மண்ணெல்லாம் நீக்கப்பட்டு கல்லெல்லாம் நீக்கப்பட்டு வேண்டாதெல்லாம் நீக்கப்பட்டதோ அதே மாதிரி இந்த ஜீவனானவன் ஸ்ரவணாதிபிஹி, ஸ்ரவணாதின்னு சொன்னா அர்த்தம் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி தபஸ் வாழ்க்கை. எது தபஸ் வாழ்க்கை? கர்மயோகம், உபாசன யோகம். லிஸ்ட் லிஸ்டா கொடுக்கறது சாந்தோக்கியத்தில் உபாசனை. அப்படி உபாசனை பண்ணி ஓகே என்ன, அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுமோ, தங்கத்தை வந்து காய்ச்சுவா, அந்த கெமிக்கல்லாம் விட்டு கொதிக்க விட்டு அது லிக்விடா, அப்புறம் அந்த அந்த அச்சில் விடுவா. எந்த அச்சில்? பிஸ்கெட்டில் விட்டானா பியோர் தங்கம் வரும். எப்படி அந்த மண்ணுலேருந்து கிடச்ச அந்த விஷயத்தை கொதிக்க விட்டு கொதிக்க விட்டு ப்ராசஸ் பண்ணி எல்லாத்தையும் நீக்கி எல்லாம் பண்ணுவாளோ அது மாதிரி இந்த ஞான கர்மயோக உபாசனயோக ஞான யோகியங்கிற மகா சண்டி யாகத்தில் இல்லையா, சண்டி யாகம் மாதிரி ஒரு பெரிய மகா யஜ்ஞம். அதை விட பெரிய யஜ்ஞம்னா உங்களுடைய ஞான யாகம். ஞான யஜ்ஞத்தில் என்ன கொடுக்குறீங்க நீங்க? வேண்டாத விஷயம் எல்லா விதமான மனசில் இருக்கக்கூடிய மலாதி விஷயத்தை யஜ்ஞத்தில் போடுறோம், மனசில் இருக்கக்கூடிய வேவரிங் விக்ஷேபத்தை போடுறோம், அப்புறம் மனசில் இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை போடுறதுனால மல விக்ஷேப அஜ்ஞான நிவர்த்தி ரூபேன ஞான அக்னியில் கொதிச்சு என்ன வருது? ஞானம் வருது இல்லையா. எல்லா யஜ்ஞங்களிலும் ஞான யஜ்ஞம் உயர்ந்ததுன்னு நாலாவது அத்தியாயத்தில் அங்கே சொல்கிறாரு. அப்படி இந்த இந்த ஜீவனானவன் இந்த ஸ்ரவண மனன நிதித்யாசனம் சாட்சாத் ரூபேன கர்மயோக உபாசன யோக பரம்பரா ரூபேன ஞான யஜ்ஞத்தில் ரோஸ்டாயி நன்னா என்னது நல்ல எப்படி போடணும் தோசை? முருவலாக போடணும் இல்லை தோசை? எப்படி இருக்கணும் தோசை? முருவலாக இருக்கணும். எப்படி முருவலாச்சு? இப்போ அந்த முருவல் எங்கேருந்து வந்தது? நன்னா கல்லில் ரோஸ்டானும்ல. அதனால அவன் என்ன பண்ணுறான், இந்த ஜீவன் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தகுதியில் நன்னா ரோஸ்ட் ஆகி அப்படியே பிரம்மஸ்வரூபமாக முருவலாக வரான். உத்தீப்த ஞான அக்னி பரிதாபிதா. இதுதான்ப்பா வந்து ஜீவகா சர்வமலான் முக்துவா. புரியுறதோ? இந்த ஜீவனானவன் எல்லா மலத்தையும், எல்லா மலம்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம், என்னுடைய ஸ்வரூபம் இதுதான் கிளைம் பண்ணுவதற்கு, இதுதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எது அப்டக்கிளாக இருக்கிறதோ எல்லாம். புரியுறதா? அதுதான் சொன்னேன் மல விக்ஷேப ஞானம்னு. ஸ்வர்ணவத்
யதாதோ ஸ்வயம். இதுதான் உதாரணம். எப்படி வந்து தங்கமானது அது ஸ்வயமாக பியூரா வெளியில வருதோ, எப்போ ஆஃப்டர் லாட் ஆஃப் ப்ராசஸிங், போய் பாருங்க உங்க கோல்டு ஃபீல்டில் தோண்டி எடுக்கிறது மட்டும் இல்லை, உள்ள ஃபேக்டரி இருக்கும் இல்லையா, நம்ம கடைசி கேட் வாசல நிற்போம், அங்கே தான் கயிற்ச தல் தங்கம் வரும் இல்லையா, அங்கெல்ல பக்கம் எடுத்துட்டு தான் பண்ண முடியாது. அப்படி சரி உதாரணம் ஓகே, என்ன பண்ணுறோம் அப்போ, என்னுடைய நேச்சர் ஆல்ரெடி பிரம்மன், அதை அந்த பிரம்மன் அல்ப ஜீவனாக இல்லையா, ஜகத்திற்கு வேறாக ஜகத்துக்கு உட்பட்டவனாக இல்லையா, என்னெல்லாமோ மேலே ஏற்றி வச்சுண்டு தோற்றமாக வச்சுட்டு இருக்கேனே, ஆரோப்பித்தம் பண்ணி வச்சுட்டு இருக்கேனே, அதெல்லாம் நீக்கினா எப்படி ஸ்வர்ணமானது வருதோ, ஜீவன் இடத்தில் எல்லா விதமான சம்சய விபர்யாய எல்லாம் நாஸ்தியாகி நாசனமாகி பிரம்மனாக விளங்குகிறான். கன்க்ளூட் பண்ணிட்டு வராரு. ஹிருதாகாஷோதிதோ ஹ்யாத்மா போதபானுஸ்தமோபஹ்ருத் சர்வவ்யாபீ சர்வதாரீ பாதி பாசயதே கிலம். அப்போ என்ன ஆகிறதான், இப்படி நீங்க அக்னியில உங்க வாழ்க்கையானது எப்படி இருக்கு போ இல்லையா, யஜ்ஞமயமாக இருக்கா பாரு, தபோமயமா இருக்கா பாருங்கோ, அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும், மண்ணோட மண்ணாவே இருக்கும். தங்கம் எங்க இருக்கும், மண்ணோட மண்ணா தங்கத்தை வந்து வாங்கி போயலாம் ஜிஆர்டியில, பிரயோஜனப்படாது இல்லையா, என்னையா அதுன்னு எல்லாரும் திரஸ்கரணம் பண்ணுவாத, தங்கத்தை தங்கம் இருக்குன்னு தெரியாம தூக்கி போட்டுருவா, எல்லாம் இதெல்லாம் நடக்கிறது இல்லையா. அப்படி நம்மளுடைய வாழ்க்கையானது ஞானமயமாக ஆயிற்றுன்னா, யஜ்ஞமயமாக ஆயிற்றுன்னா, அப்படிப்பட்ட ஹிருதயத்தில் ஞானியோடைய ஹிருதயத்தில் என்ன வரும், ஹிருதாகாஷா உதிதா, என்ன உதயமாகும், ஆத்ம சூரியன் உதிப்பானா, ஓ அங்கே போய் நான் செல்ஃபி எடுத்துக்கலாமா, சன்ரைஸ் இல்லையா இங்கே, சன் சூரிய உதயம்னா என்ன அர்த்தம், வெளியில் எப்படி உதைக்கிறதோ மனசில் என்ன ஆகும், ஞான உதயம் அல்லது அஜ்ஞானம் நீங்கியதுனால அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானமானது பானு உதிதா, என்ன ரூபேன, போத ரூபேன, போதனா என்னது சம்ஸ்கிருதத்தில், போதைனா என்னது, போதஜே அது இல்லை, போதஹா அப்படின்னா ஞானம், ஞான சூரியன் நான் ஆத்மாங்கிற ஞானமானது உதயமாகுமா, எங்க மனசுல, ஹிருதாகாஷா ஆத்மா போத ரூபேன பானு உதிதா, ஆத்ம சூரியன் உதிக்கிறது. ஓ நீங்க அந்த கட்சியான்னு கேட்கக்கூடாது, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, புரியறதா, ஹிருதாகாஷே எங்க இருந்தது இத்தனால் அஜானம், எங்க இருந்தது, மனசுல தான் ஹிருதயத்துல தான் இருந்தது, நல்லா புரிஞ்சு, ஏன் ஹிருதாகாஷே சொல்லணும் இல்லையா, ஹிருதய ஆகாசத்துல தான் சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறது, அந்த சூக்ஷ்ம சரீரமாகிய புத்தி எப்படி இருக்கிறது, அஜ்ஞானத்தில் இருக்கிறது, இருக்கிறது இருக்கிறபடி பார்க்க முடியாம இருக்கிறது அஜ்ஞானம், தெரியாம இருக்கிறது அஜ்ஞானம், கரெக்டா, போத ரூப பானுஹோ, என்ன சூரியன், ஞானம்ங்கிற சூரியன் உதிச்சு தமோ அபகிருத்தா, எப்படி சூரிய உதயத்தினால இருளானது நீங்கிறதோ கரெக்டா, அதே மாதிரி ஞானத்தினால என்ன ஆயிடுறது இல்லையா, அஜ்ஞானமாகிய தமோ அபகிருத்தா டெஸ்ட்ராய் ஆயிடுறது, அஜ்ஞான நாசனமாகிறது. ஓ இப்போ ஞானம் வருதுனால அஜ்ஞானம் போகுமா, அஜ்ஞானம் போறதுனால ஞானம் வருமா, என்ன ஒரு இன்டெலிஜென்ட் கேள்வி, ஹெட்ஸ் விழுந்ததுனால டைல்ஸ் விழாம இருக்கிறதா, டைல்ஸ் விழுந்ததுனால ஹெட்ஸ் விழுந்ததா, இப்படி கேட்டா என்ன அர்த்தம், என்ன ஹெட் டைலே புரியலையா, சங்கரர் ஒரு உதாரணம் சொன்னா நான் ஒரு லோக்கலா ஒரு புரியறதோ, அஜ்ஞான நாசம் தான் ஞான உதயம், ஞான உதயம் தான் அஜ்ஞான நாசம், ஹெட்ஸுனாக்க டைல் கிடையாதுன்னு அர்த்தம், டைல்ஸுனா ஹெட்டு கிடையாதுன்னு அர்த்தம், புரியுதா, ஆ அது மாதிரி ஓகே, ரெண்டும் ஒரே விஷயத்துல சொல்றது வேற கோணத்துல சொல்லப்படுகிறது, தமோ அபகிருதா, புரியுதா, ஒரே க்ஷணத்துல நடக்கும் ரெண்டும், ஞான உதயம்ங்கிறதும்
அஜ்ஞான அபகிருதம் வந்தும் சேம். நீங்கள் என்ன பண்ணுங்க, காலங்காத்தால் இருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு காத்தால் உணவு சாப்பிட்டுட்டு நேராக பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ புதுச்சேரி வந்து சேருங்க. எப்படி இருக்குது இப்போ, எவ்வளோ தூரம் ஜி? நான் நிஜமாக போட்டு பார்த்தேன், என்னது கூகுள் மேப்பில் பாண்டிச்சேரி புதுச்சேரின்னு போட்டு பாரு, அது அப்படி 0.1 சும்மா காட்டும், அப்படி பக்கத்தில் பக்கத்தில் இந்த 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 கேட்லேருந்து அந்த கேட்டுக்கு போகணும்னு காட்டும். ஆக்சுவலி 0 distance காட்டணும், சும்மா ட்ரை பண்ணிப்பார். அப்படி ரெண்டும் அப்படிப்பட்டது. ஓகே, therefore என்ன, எப்படி இந்த ஞான உதயம் ஆகும், ஞான உதயம் அஞ்ஞான நாசம் எப்படி ஆகும் சொன்னால், முறையாக சாஸ்திரத்தை கற்று படித்து சாஸ்திரம் எதை எதை சொல்லுகிறதோ, எதை பற்றி சொல்கிறது, ஜீவ ஈஸ்வர ஜகத்து, அந்த விருத்தி ஞான ஞான விருத்தி சாஸ்திரத்தை சொல்கிறதுனால சரியான எண்ணங்கள் ரூபமாக, அஜ்ஞானமானது தவறாக எண்ணங்களாக வருது இல்லையா, ஐ எம் த பாடி, ஐ எம் த மைண்டு, ஐ எம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வேர்ல்டு, வேர்ல்ட் இஸ் ரியல், அந்த எண்ணங்கள் எல்லாம் நாசனம் பண்ணி மகா வாக்கிய விருத்தி துவாரா அஜ்ஞான நாசயதி. என்ன எண்ணம் வருது, மகா வாக்கிய எண்ணமானது வருதுனால அஜ்ஞானம் நீங்கிறது. எப்போ அஜ்ஞானம் நீங்கியதுனால என்ன ஆயிடுறது, நான் என்ன சொரூபமாக இருந்தேனோ இருக்கேனோ அதுதான் புரிஞ்சிருக்கு. ஏன்னா இத்தனை நாள் நான் வேற ஏதோன்னு வச்சுட்டு இருக்கேன், அது போயிடுது. ஓகே, தேர்ஃபோர் ஓகே, அப்படி வந்து இந்த இடத்துல விருத்தி ஞான ரூபேன, விருத்தினா அர்த்தம் தாட்ஸ். சாஸ்திரம் என்ன பண்ணுறது, சரியான எண்ணங்களை நமக்கு வர வச்சு அதை விசாரம் பண்ண வச்சு அதை அனலைஸ் பண்ணுறதுனால தவறான கருத்துக்கள் தவறான அறிவானது இந்த எண்ணங்களினால் நீக்கப்படுகிறது அப்படிங்க சொல்றது. தேர்ஃபோர் போத ரூபேன, எப்படிப்பட்ட ஆத்மா புரிஞ்சதுக்கு அப்புறம் சர்வ வியாபி இல்லையா, எப்படி வச்சுருக்கேன், இப்போ நான் அல்பமா இருக்கேன், யாரும் நம்மளை அல்பம்னே திட்டுவேன தெரியுமோ, அதனால தான் நம்ம கோபம் வருது. அதை எப்படி நீ என்ன சொல்லலாம்னாக்க என்ன அர்த்தம், அப்போ ஒத்துக்கிறியனா, புரியுதா? இங்க என்ன எடுத்து சர்வ வியாபி, அகம் சர்வா சர்வாதாரா, எல்லாத்துக்கும் நான் ஆதாரம், சர்வ ஆதாரம் சர்வாதாரா அதிஷ்டான இல்லையா, பாதி பாத்தீன்னா அர்த்தம் ஸ்வ பிரகாஷம் சைத்தன்யம் பாஸ்யத்தே அகிலம், எல்லாத்தையும் இதனால தான் வெளிப்படுறது, தமேவ பாந்தம் அனுபாதி சர்வா, இது சத்து சித்து இல்லைன்னா வேற ஒன்றும் இருக்கிறது, வேற ஒன்றுன்னா என்ன அர்த்தம், இருக்கக்கூடிய ஒரு அப்பியரன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு தெரிய வராது, வெளிப்படுத்தாது படாது, அதெல்லாம் இருக்க செய்து இதெல்லாம் இயங்க செய்கிறது, பாசதே அகிலம், அப்படிப்பட்ட ஆத்மா. அந்த ஆத்மா யார் இப்போ, யாருடைய ஹிருதயத்தில் உதிச்சிருக்கு, பகவான் தான் என் ஹிருதயத்தில் ஏதாவது பண்ணணும் அப்படி இல்லை, பகவான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டார் உங்களுக்கு இல்லையா, ஒரு ஒரு ஆச்சாரியா வந்து என்ன பேசிட்டு போனா இல்லையா, எல்லாமே கொடுத்துட்டார், என்ன பண்ணணும், கொடுத்து கொடுக்குற மாத்திரையே டாக்டர் மாதிரி கரெக்டாக போட்டுக்கணும், போட்டுக்க மாட்டோம் நம்ம, என்ன மாத்திரை, கேலண்டர் கொடுத்துருக்கேன் பாரு, அதில் எல்லா மாத்திரையும் இருக்கு, திக்தேச காலாத்யனபேக்ஷ சர்வகம், சீதாதிஹ்ருநித்யசுகம் நிரஞ்சனம், யஸ்வாத்மதீர்த்தம் பஜதே விநிஷ்க்ரியஹ, ச ஸர்வவித் ஸர்வகதோ அம்ருதோ பவேத். ஃபைனலாக வந்து இப்போ என்ன ஆயிடுது, போன ஸ்லோகம் மட்டும் ஜீவன் முக்தன் தன்னை எப்படி பார்க்குறான், தன்னை ஸ்வப்பிரகாசமாக, தன்னை சர்வவியாபியாக, எல்லாத்துக்கும் ஆதாரமாக இல்லையா, தன்னை பிரம்மனாக எல்லாமாக தன்னை தான் பார்க்குறான், அப்படி சொல்லி அது முடிஞ்சுது. இங்கே என்னது, பல ஸ்ருத்தின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை இங்கே சொல்லி ஆச்சாரியா முடிக்கிறார். அப்போது ஆத்மாங்கிறது என்னது, எதை கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால்,
ஓகே. இப்போ மழை கொட்டும் போது மழையில என்ன ஜலம் இருக்கும், என்ன ஜலம் இருக்கும்? ஓ, எல்லா ஜலமும் இருக்கும். ஓகே, அப்போ கங்கையிலேருந்து கொஞ்சம் வந்திருக்கும், சர்வ சமுத்திரத்திலேருந்து வந்திருக்கும். ஏன் அங்கே கங்கோத்ரி முச்சா கட்டை போக முடியாத இடத்துலேருந்து தான் ஜலம் வந்திருக்கும். தெரிஃபோர் மழை ஜலத்தை பிடிச்சி சுவாமி கொடுத்தா அது ரொம்ப உத்தமம், புண்ணிய தீர்த்தத்துக்கு சமம், ஆகாஷ கங்கைன்னு பேர் இதுக்கு. அப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆத்மாவை என்ன பண்ணுறோம், இந்த ஆத்மாவை ஒரு புண்ணிய தீர்த்தமாக நம்ம நினைக்கிறோம். எப்படிப்பட்ட தீர்த்தம், நார்மல் தீர்த்தத்தில் குடித்தா என்ன போகும், பாப்பும் போகும். என்ன வரும், புண்ணியம் வரும். அஜ்ஞானம் போகுமோ? கங்கையில் குளிச்சேன்னா என்ன ஆகும், பாவம் போகும், புண்ணியம் வரும், அஜ்ஞானம் கண்டினியூ. ஓகே, அப்புறம் என்ன ஆகும், உங்களுடைய மனசானது கொஞ்சம் பியூரிஃபை ஆகும். எவ்வளோ நாளைக்கு, கொஞ்ச நேரத்துக்கு. ரிஷிகேஷ் கேம்ப்ல இருக்கிற மட்டும், சென்னையில் கால் வச்ச உடனே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏங்க பேசிங் மிச் கிராஸ் பண்ணும்போதே அந்த வாசனை உள்ளே வந்த உடனே எல்லாம், ஏன் ஸ்டேஷனுக்கு வரல நீ, இங்கே ஆரம்பிச்சு புரியறதா, அப்படி புரியறதா. அப்போது என்ன தான் நம்ம வந்து தீர்த்தம், தீர்த்த யாத்திரைன்னு பேர், தீர்த்தம் எடுத்துறதுக்கு சென்று பாவத்தை கழிச்சுட்டு நம்ம நம்மளாமே தூய்மைப்படுத்தின்னு வருவோம். இதெல்லாம் நார்மல் தீர்த்தம். இங்கே எப்படி இருக்கிறது, ஆத்ம தீர்த்தம். இந்த ஆத்ம தீர்த்தத்துக்கு எங்கே போகணும், எங்கேயும் போக வேண்டாம். இந்த தீர்த்தத்தாவது இங்கேருந்து கிளம்பி போகணும், கரெக்டா? ஆத்ம தீர்த்தம் சர்வகம், எல்லாமாகவும் இருக்கிறது. திக் தேச காலாதி அனபேஷா அப்படின்னு அர்த்தம். திக்குனா திசைகள், தேசம்னா தேசம், ஸ்பேஸு, காலம்னா நேரம். இதனால எல்லாம் பாதிக்கப்படாமல் இதற்கெல்லாம் உட்படாத ஆத்மாவா இருக்கிறது இல்லையா. ஷீதாதி ஹிருதய, ஷீத உஷ்ண, இதெல்லாம் என்னது, எல்லா விதமான இரட்டை துவந்தத்தை குறிக்கிறது. சுகம் துக்கம், ஷீத உஷ்ணம், புண்ணிய பாபம், லாபம் நஷ்டம், மானம் அபமானம், எல்லாம் பேர் ஆஃப் ஆப்போசிட்லேருந்து எப்படி, ஷீதாதி ஹிருத, இந்த துவந்தத்திலிருந்து விடுபட்டவனாக ஆத்மா. நித்திய சுகம், ஆடாடா இதை சொல்லுங்க இல்லையா, ஆத்ம சுகம் எப்படிப்பட்டது, நித்திய சுகம். இப்போ பர்மனண்ட், பூர்ணம், நிறைவுன்னு அர்த்தம். பூர்ணத்தா, பூர்ணா, பூர்ணத்துவம் இது அர்த்தா, நிரஞ்சனம். இப்போ தூய்மையாகி ஒரு காலத்தில் திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்காகிறது இல்லை, நிரந்தரமான சுத்தம், எவர் பியூர். அப்புறம் என்ன அர்த்தம், எப்போதுமே இம்ப்யூர் ஆகாதுன்னா வேறொன்றும் அதற்கு, இதை இம்ப்யூர் பண்ணுவதற்கு வேறு எதுவும் கிடையாது, இது அசங்கம்னு அர்த்தம். யஹ ஸ்வாத்ம தீர்த்தம் பஜதே, நீ இந்த ஆத்ம போதத்தை படித்து இந்த ஆத்மா விஷயத்திலே இருந்து டெய்லி டெய்லி நித்திய சுவாத்தியாயம் மூலியமாக ஆத்மாலேயே முங்கி, ஆத்மாலேயே எழுந்து, ஆத்மாலேயே குளித்து, ஆத்மாலேயே இருப்பாயாக. என்ன ஆகும் அப்படி, அந்த தீர்த்தத்தில் நீ டெய்லி ஸ்நானம் பண்ணினே என்றால் என்ன ஆகும் இல்லையா, அஜ்ஞானங்கிற விஷயம் நீங்கும், உன்னுடைய இன்ஃபைனைட் நேச்சர் உனக்கு புரியும். ஸ்வாத்ம தீர்த்தம் பஜதே, பஜதேன்னா அதை குளிக்கிறது, அதில் வந்து ஸ்நானம் பண்ணுறது, நீர் ஆடுறது, புரியுறதா? ஸ்வ ஆத்ம தீர்த்தம் பஜதே வினிஷ்கிரியா. வினிஷ்கிரியான்னா யாருக்கு, யார் இந்த ஆத்ம தீர்த்தத்தில் பண்ண முடியும்னா, யார் ஒருத்தன் வினிஷ்கிரியா. வினிஷ்கிரியனா ஆக்சுவலாக எதுவும் வேலை இல்லாதவன், யாரும் வேலை இல்லாதவன், ஏ அந்த இடத்துல அப்படி சொல்லலை. வினிஷ்கிரியான சன்னியாசி, சன்னியாசின்னா அர்த்தம் யார் மனதளவில் விவேக வைராக்கிய சமதமாதி முமுக்ஷுத்வத்தை கொண்டவனோ, சாதன சதுஷ்டி அதிகாரி. இப்படி நாம் பண்ணினோன்னு சொன்னால் அவனுக்கு சர்வகம், திக்தேச கால அனபேக்ஷ, சீதாதி ஹிருது, நித்திய சுகம், நிரஞ்சனமான ஆத்ம தீர்த்தத்தில் இருந்து கொண்டு சக சர்வவித்து, அப்படிப்பட்டவன் என்ன ஆவான், இந்த ஆத்ம தீர்த்தத்தில் குடிச்சதும் வச்சுக்கோங்க ரெண்டும் ஓகே. சர்வவித்து தான் எல்லாவற்றையும் தெரிந்ததாவான், ஏன்னா எல்லாமாக எது இருக்கிறதோ அப்படிப்பட்ட தன்னை தெரிந்து கொண்டதுனால தான் எல்லாவற்றையும் தெரிந்ததாவான், சர்வஜ்ஞா. புரிஞ்சுதா? அப்புறம் சர்வகதா,
தான் ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்திலையும் தான் பரவி ஊடுருவி இருக்கின்றான். சர்வகதா, ஆல் பர்வேடிங், புரியுறதா? அமிர்தா பவேத், அமிர்தா பவேத். தன்னை எப்படி கருதுகிறான்? மரணத்திலிருந்து விடுபட்டவனாக கருதுகிறான். புரியுறதோ? இது பல ஸ்ருதிய சொல்லி பார்ப்பா, மரணத்திலிருந்து சுதந்திரம் ஆகிறதுக்கு ஆத்மபோதம் தான் ஒரே வழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். ஸோ இனிதே இந்த ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல் டெக்ஸ்ட்டு முடிஞ்சுது. இதோடைய சம்மரி அடுத்த கிளாஸ் பண்ணலான்னு ஒரு ஆசை. சரியா, அடுத்த கிளாஸ் இதோடைய சம்மரி இருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆரம்பிப்பேனுங்கிறது வந்து அடுத்த கிளாஸ் தான் சொல்லுவேன். ஓகே, ஹரி ஓம்.